நான் வந்து இந்த சந்தர்ப்பத்துக்காக நிறைய நாள் காத்துட்டு இருப்பேன், கிடைச்சதே இல்லை. நான் பாரம்பரிய வந்து ஜோதிடம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி படித்தேன். ஏன்னா அஸ்ட்ராலஜி வந்து பியூர் சயின்ஸ்னு எனக்கு ஒரு பெரிய இது வருது அஸ்ட்ராலஜி. ஆனால் படித்து முடிச்சுட்டு வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் படித்தேன், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலை, விட்டுட்டேன். ஆனால் அந்த நாலேஜே இருக்கணும்ன்ற ஒரு இது எனக்கு எப்பவுமே இருக்கும், இந்த ஜோதிடத்துடைய அஸ்ட்ராலஜியுடைய நாலேஜ் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு. அப்போ நான் அது சம்பந்தமா வந்து யூடியூப் பார்த்துட்டே இருப்பேன் ஜோதிட சம்பந்தமா. அப்போ ஒரு முறை வந்து மூர்த்தி சாரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா வந்து லக்னம் மாறுதுன்னு சொல்லும் போது இதுனா பெரிய ரிஃபார்மா இருக்குது, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான வீடியோலாம் நிறைய பார்த்தேன். பார்த்துட்டு சரி இது கண்டிப்பா இதை சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக ஒரு 3-4 நம்பர் இருக்கு நமக்கு, அதில் மாறி மாறி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஒரு முறை வந்து ஃபோன் பண்ண போது இப்போ மூர்த்தி சாரே பேசினார், ரொம்ப ஆச்சரியமா இருந்து அவர் சொன்னார், இந்த பேச்சில் நீங்கள் சேர்ந்துங்களேன் அப்படின்னார், பணம் கட்டிட்ட ஐயா அப்படின்னா இந்த பேச்சில் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னார், சொல்லிட்டு வச்சுட்டார். அதுக்கு அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி தெரிஞ்சது எனக்கு. பிறகு வந்து இந்த இது படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்த 4 மணி எழுதுக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப சாதாரணம் தான், முன்னாடி தான் நிறைய பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன். இந்த ஒரு ஒரு 1.5 மாசமா வந்து படிக்கும்போது வந்து எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் என்னன்னா, நம்மளாலேயும் பலன் நல்ல துல்லியமா பலன் சொல்ல முடியும், நம்மளால நமக்கு வேண்டியவங்களை நல்லபடியாக கைட் பண்ண முடியும்ன்ற ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கு கிடைச்சி, அது ஒரு பெரிய இதுவா நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த நம்ம சாஃப்ட்வேர் பத்தி முக்கியமா நான் சொல்லணும். சாஃப்ட்வேர் வந்து எப்படின்னா, இப்போ லட்டு இருக்குங்க, லட்டு வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், எல்லாருக்குமே தெரியும் லட்டுன்னா ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும், அது வந்து ஃபெல்ட் நீட், அது உணர்ந்தால் தான் தெரியும் அந்த லட்டு வந்து ஸ்வீட்டாக இருக்கு அப்படின்னு. எல்லாருக்குமே தெரியும் ஆனால் லட்டு வந்து ஸ்வீட்டாக இருக்கு, ஆனால் அந்த உணர்றது வந்து அது சாப்பிட்டா தான் தெரியும். அது போல இந்த சாஃப்ட்வேர் உபயோகிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே கூட ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருந்தேன், ஆனால் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் இப்போ ரெகுலராக நான் பார்த்து போட்டு பார்த்துருக்கேன். என்னுடைய வயது முயற்சி காரணமாக இப்போ யாரும் என்கிட்ட வர்றதில்லை, கேட்டு வர்றதில்லை, யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டாங்கன்னா இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் வந்து மூர்த்தி சாரை பத்தி சொல்லணும்னா, பெரிய ரிஃபார்மர். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, அவருக்கு பெரிய கிஃப்ட் இருக்கு, கடவுளோட கிஃப்ட் இருக்கிறதுனால தான் மாதிரி கிடைச்சிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மேடம் பேசும்போது சொன்னாங்க, அவரை வந்து ராமானுஜர் கூட வந்து ஸ்ரீராமானுஜர் கூட வந்து கம்பேர் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது. என்ன காரணம்னா, அவரும் ஒரு பெரிய ரிஃபார்மர், ராமானுஜர் வந்து பெரிய ரிஃபார்மர், அவர் மூர்த்தி சார் ஒரு பெரிய ரிஃபார்மர் பண்ணியிருக்காரு இந்த இதுல அஸ்ட்ராலஜியில். அது வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து கடவுள் கொடுத்த இது மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு இது அவர் கிடைச்சிருக்கு. இந்த சூட்சுமத்தை வந்து அவர் எல்லாரோட பகிர்ந்துக்கிறாங்க இல்லைங்களா, அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ சூட்சுமம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுக்காதே போயிட்டாங்க நிறைய பேர். நம்ம கிளாஸ் எல்லாம் வந்து இப்போ நடக்கிறது வந்து நம்ம குருகுலம் மாதிரி தெரிஞ்சது. குருகுலத்தில் தான் வந்து நிறைய சிஷியங்களை வச்சுட்டு எல்லா சிஷியங்களும் ஒரே சமயத்தில் வந்து உயர்த்தணும் அப்படின்னு நினைப்பாங்க குருமார்கள். அது மாதிரி இருக்குது கிளாஸ் ஏன்னா ஒரு கிளாஸ் வந்து பேக் பெஞ்சராக இருக்கா, பின்னாடி இருக்கான், அவன் பாட்டு அவன் வரமாட்டான், சரியா செய்ய மாட்டான் அப்படின்னு நினைக்காத, எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி எல்லாரையும் ஒரே மாதிரி இது பண்ணி எல்லாரையும் ஒரே மாதிரி உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது பெரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம் சார்.